வ்ளாகில் பார்க்க போகிறது என்னோட கிச்சன் டூர். ஃபஸ்ட்டு என் கிச்சனோட ஓவரால் வியூ பார்த்துடலாம். கிச்சனில் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோன்னு இந்த சைட் ஃபுல்லாக கபோர்டு இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸு லிமிட்டடாக தான் இருக்கும். நிறைய கண்டெய்னர் ஆகட்டும், அப்புறம் குக் பண்ணுறதுக்கு திங்ஸ் ஆகட்டும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வச்சுருப்போம். நம்ம 4 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். அதே மாதிரியே நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கண்டெய்னர்ஸ்க்கு இது மாதிரி ட்ரேக்கு அதுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மளிகை, அப்புறம் பவுடர்ஸு, பல்சஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த ட்ரேயில் இது மாதிரி நம்ம ட்ரே யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் கம்மியாகும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் ட்ரே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸு இல்லை பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லை ஏதாச்சும் திங்ஸ் நம்மளுக்கு வாங்கும்போது இது மாதிரி வந்து பாக்ஸஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸையும் நீங்கள் வந்து ஆர்கனைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு நார்மலாக நான் பேக்கரி ஐட்டம் வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. இது மாதிரி கிடைக்கிற திங்ஸை தான் நான் ரீயூஸ் பண்ணி என்னோடய கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்காக தனியாக அமௌண்ட் நான் எப்போயுமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ உங்கள் கிச்சன் மாடலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டு கபோர்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய கிச்சன் ஓப்பன் கபோர்ட் தான், ஆனால் வந்து இது மாதிரி இப்போ பாருங்கள், சப்போஸ் உங்கள் கிச்சன் வந்து ஓப்பன் டைப் கிச்சன், செல்ஃபெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உங்களோட இதெல்லாம் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே வந்து உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பவுடரை எடுக்கிறீங்க, யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி வைப்பீங்க, ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக இது மாதிரி காசே செலவில்லாமல் உங்கள் வீட்டில் கிடைக்கிற இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸை நீங்கள் இது மாதிரி ஆர்கனைசராக ஒரு ட்ரே மாதிரி காசே செலவில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்கள் இது வந்து ஓப்பன் டைப்பாக இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் இப்படி வச்சு வரிசையாக வந்து இப்படி வரிசையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணவும் முடியும், எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணவும் முடியும், மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்தமாரி பாக்ஸு கிடச்சா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, தூக்கி போடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் சுற்றி கூட அழகாக ஏதாச்சும் கவர் பண்ணி நீங்கள் அது மாதிரி கூட அழகாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் காசே செலவில்லாமல் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கிச்சனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீயூசபிள் திங்ஸை தான் வச்சு நான் கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரே கூட பார்த்தீங்கன்னா வந்து 5 ரியால் தான். இங்கே சவுதியில் கரன்சியை வந்து ரியால்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு 5 ருபீஸ் கணக்கு தான் அதில் கிடச்சனால வாங்கியிருக்கேன். இதில் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சுண்டல் அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே கேஷ்யூ வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் தோரம்பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது டேட்ஸு, இது எள்ளு. இந்த ஊரில் வந்து டேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ் வந்து ஸ்டஃப்டு டேட்ஸ் கிடைக்கும், அழகாக இது மாதிரி பேக் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர். ஸோ உள்ளே வந்து பிஸ்தா வச்சுருப்பாங்க, வந்து கேஷ்யூ, பாதாம், சரி அது மாதிரி எல்லாமே வந்து ஸ்டஃப்டு கிடைக்கும். ஸோ வந்து டேட்ஸ் சாப்பிடாதவங்க கூட வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த செல்ஃப் ஓவர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மளிகை ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். வாங்குகிற ஐட்டம்ஸை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஐட்டம் எடுத்து அதோடய கண்டெய்னரில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதோடய பேக்கில் வந்து கொஞ்சம் நாச்சும் மிச்சம் இருக்கும்,
அதை நம்ம ஓப்பனாக வச்சோன்னா பூச்சி வரும், ஏதாச்சும் இதாயிரும். அதுக்காக இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் ரிமைனிங் இருந்துச்சுன்னா அது இந்த கண்டெய்னரை போட்டு வச்சுக்கிறதுக்காக. இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் இது ஒரு இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வாங்குகிற பேக் தான், ஸ்நாக்ஸ் வாங்குகிற பேக் தான். இதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் ட்ரை சில்லி போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன், இங்கே ஆலிவ் ஆயில். இதுக்கும் கீழே இருக்க கபோலில் இது கோதுமை மாவு, இது ஏர்டைட் கண்டெய்னரில் வாங்கி ஃபில் பண்ணிக்குவோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம்ஸு, இது இட்லி ரைஸ். சவுதியில் மேக்ஸிமம் இட்லி ரைஸ் வந்து ரொம்ப டிமாண்டு, அதனால் நாங்கள் நிறைய வாங்கி வச்சுக்குவோம். ஒரு சில பர்டிகுலர் ஷாப்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு இட்லி ரைஸ் கிடைக்கும், அதனால் அதை வாங்கி வச்சுருக்கோம். கீழே கபோர்டு வந்து எம்டி தான், ஒரே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுவுமே ஒரு ட்ரே மாதிரி நம்ம ஆர்கனைசர் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஆர்கனைசர் வேணும்னா இந்த பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேஃபாக எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். லெஃப்ட் சைட் கபோர்ட் ஃபுல்லாக ஓவர். இந்த கபோர்ட் பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, இது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அழகாக ஸ்பூனெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே இருக்கனால ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் வச்சுருக்கேன். இந்த சைட் ஷார்ப்பான நைஃப், பீலர், சிசர் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு பவுண்டர் வச்சுருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக வந்து ஸ்டோன்லேயோ உட்டுலேயோ வாங்கினோன்னா வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது ரொம்ப வந்து சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஃப்ளேர் வாஷ் வச்சுருக்கேன். இதுக்கும் மேலே ஒரு கபோர்டு இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ், கப், அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், ஸ்ட்ரா, இதெல்லாம் எதுக்குன்னா சப்போஸ் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க இல்லை ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இங்கே வந்து க்ளவுஸ், ஏதாச்சும் வாஷ் பண்ணுறோம் ஃபிஷ், ப்ரான், சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற க்ளவுஸு. இது ஃபுல்லாக கிச்சன் டவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கவர் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இங்கே சவுதியில் மேக்ஸிமம் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, அது ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம், ரொம்ப நல்ல பழக்கம். இங்கே நாமெல்லாம் வந்து சோஃபாலையோ டைனிங் டேபிள்லையோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சவுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை கீழே உட்காந்து ஃபுல்லாக விரித்து போட்டுருவாங்க, விரித்து போட்டு கீழே வரிசையாக அதை சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் குஸ்கா ரைஸ் இருக்கும்ல, அது மாதிரி ரைஸ் வந்து இங்கே கப்ஸான்னு சொல்லுவாங்க, அதோட சிக்கன் எல்லாம் இருக்கும். அதை வச்சு ஃபுல்லாக நடுவில் வச்சுட்டு சுற்றியும் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சாலட் அதெல்லாம் வச்சுட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. சப்போஸ் டைனிங் டேபிளையுமே உட்காந்தாலும் பிளேட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சென்டரில் இதில் போட்டுட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உட்காந்து சாப்பிடுவாங்க. சப்போஸ் எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஏதாச்சும் கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம்னா இதுதான் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கும் மேலே ஃபுல்லாக திஸ் யூஸ், சப்போ நாங்கள் வெளியே போனால் எடுத்துகிட்டு போகிற பேக்கேஜ் அந்த திங்ஸ் மேலே இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மளிகை ஐட்டம்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுக்குவோம். ஆக்சுவலாக டூரிங் திஸ் பேண்டமிக் லாக்டவுனில் ஃபுல்லாக நாங்கள் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து கிடைக்குமா டிமாண்டில் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே வந்து வீட்டில் வந்து எக்ஸஸாகவே இருக்குது.
இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி இட்லி ரைஸ் இங்கே டிமாண்டோ அதே மாதிரியே வந்து உரந்தால் உளுத்தம்பருப்பும் இங்கே டிமாண்ட் தான். அதனால் நாங்கள் நிறைய உளுத்தம்பருப்பும் வாங்கி வச்சுக்குவோம். இந்த சைட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. மேலே ரெண்டு கபோர்டு இருக்குது, அதில் நாங்கள் எதுவுமே வைக்கலை. அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கனால அது அப்படியே எம்டியாக தான் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டவ். ஆஸ் யூஸ்வல் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் இருக்குது. கீழே ஓவன். இது நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ இதுக்குள்ளே தான் தவாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த பர்டிகுலர் இது எந்த ஸ்டவுக்கு அப்படி சொல்லி, எந்த பேர்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாலு பேர்னர்ஸ் இருக்கு. கவுண்டர் டாப்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் வச்சிருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் ரோஸ்டர் ஓவன். இவ்வளோதான் என்னோடய கவுண்டர் டாப்பில், எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இல்லை. நான் ரொம்ப என்னோடய குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதை வச்சே அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப திங்ஸ் வாங்குறத விட லிமிட்டடாக வச்சுருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், நான் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எவ்வளோன்ட்டு. ஒன்லி திஸ் மச். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தவா தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் ரெண்டு அட்ட டைமில் ரெண்டு அடுப்பு தான், ரெண்டு பேர்னர் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் ரெண்டு தவால யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதோட இன்னொரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இந்தியாவில் வந்து நிறைய வச்சுருந்தேன், ஆனால் வந்து வீட்டில் ஃபுல்லாக பாத்திரமாக இருக்கும். இங்கே கம்மியாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இட்லி பாத்திரம், இது வந்து ஒரு குட்டி குக்கர். இங்கே வந்து பாக்ஸஸ் எல்லாம் நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி இதில் வைக்கிறதுக்கு டப்பர் பாக்ஸு. உள்ளே வந்து இது அவ்வளோதான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர், ஒரு பெரிய சைஸ் குக்கர் ஒன்று, இன்னொரு குக்கர் ஒன்று. இந்த பெரிய சைஸ் குக்கர் வந்து ஏதாச்சும் பிரியாணி ஏதாச்சும் செஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எக் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு தனி ஒரு பாத்திரம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அது வந்து இங்கே ரை ஒருத்தங்க வந்து கோதுமை அரைச்சி கொடுத்தாங்க, அதை எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தாங்க நான் கிச்சனுக்காக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு நம்மளுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்காது, ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். சப்போஸ் நம்ம ஊர்லேருந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வரோம், மிக்சி கிரைண்டர் வாங்கிட்டு வரோம்னா இது மாதிரி ஒரு அடாப்டர் போடணும். இங்கே வந்து ஸ்கொயர் பின் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கண்ட்ரியில் இந்தியன் கண்ட்ரி இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட் போடுறதுக்கு அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் சில டைம் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர திங்ஸ் இங்கே யூஸ் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போடுறீங்க, மிடில் ஈஸ்ட் போடுறீங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ணி அது மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து மிக்சி வாங்கிட்டு வந்தோம், அது பாருங்கள் இங்கே உள்ளே எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம், அது வந்து ஒர்க் ஆகலை, அதனால் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம். இங்கே வந்து ஆயில் வச்சுருக்கோம், ஆயில் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து கார்ன் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் கீழே வந்து கிரைண்டர் வச்சுருக்கோம். இது வந்து ப்ரீமியர் பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். உண்மையாகவே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சவுதி வரீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் ப்ரீமியர் பிராண்ட், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கும். இங்கே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கபோர்டில் தான் வச்சுருப்பேன். கீ, நல்லெண்ணெய், பிக்கிள்ஸ், சால்ட், மிளகாய் பொடி, அப்புறம் டர்மரிக் பவுடர், ஸ்பைசஸ், இதெல்லாம் இந்த கபோர்டில் இருக்கும். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னா பவுடர் எல்லாமே வாங்கி இங்கே தான் நான் வச்சுருப்பேன் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது. ஏன்னா நான் லிஸ்ட்டு போடும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மறக்கிற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர்ஸ், லைக் சில்லி பவுடர், குமின் சீட் பவுடர், அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மறந்துடுவேன்.
ஸோ இங்கே பேக்கேஜ் குறைய குறைய எனக்கு டக்குன்னு ஆஃபர் இருக்கிறதுக்காக இங்கேயே மேலேயே வச்சுருக்கேன். இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கபோல நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி அந்த இதெல்லாம் மில்கோட யூஸ் பண்ணுறதெல்லாம். இது டீ தூள் ஏவிடியே தான் நம்ம ஊரில் கிடைக்கிற அதே ஏவிடி இங்கே கிடைக்குது. நெஸ்கஃபே நாங்கள் ஒயிட் சுகரே யூஸ் பண்ண மாட்டோம். நாட்டு சர்க்கரை அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பனங்கள் கண்டு மார்னிங் இந்த டேட் சிரப் மட்டும் மிக்ஸ் பண்ணி மில்க் கொடுப்போம். ஈவினிங் மில்க் கிடையாது. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல பாலில் இந்த பனங்கள் கண்டும் ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த எசன்ஸ்லாம் இறங்கி கலரே மாறிடும் மில்க். அந்த மில்கை பிஃபோர் பெட் கொடுத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கபோர்ட் பக்கத்தில் இங்கே ஃபுல்லாக மிக்சி ஜார்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக கண்டெய்னர்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரோட ஸ்டீமர் வச்சுருக்கோம். இங்கே கப்ஸு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். மேலே யாராச்சும் வந்தால் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற கப்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த கபோர்ட். நெக்ஸ்ட்டு சிங்க். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக அங்கே இங்கே பிளேட்லாம் வச்சுக்கலாம். அங்கே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சா வாட்டர் வந்து ட்ரைன் ஆயிரும். இங்கே சாப்பிட்ற பிளேட்ஸு இந்த பாக்ஸ் எல்லாம் கூட நம்ம மஷ்ரூம் வரும்ல அந்த பாக்ஸ் தான். அதை வந்து நான் டிஷ்வாஷர் போடுறதுக்காக வச்சுருக்கேன். எப்பயுமே இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கும். நம்ம ஏதாச்சும் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் டச் பண்ணுறோம் இல்லை கவுண்டர் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே மேலே ஒரு கபோர்டு இருக்கும். இங்கே டிஷ்வாஷர் அப்புறம் அந்த ஸ்க்ரப் அப்புறம் மீட் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப். இங்கே ஏதாச்சும் சிங்க் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருக்கோம். அவ்வளோதான். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் அப்புறம் பொட்டேட்டோ கோகோனட் அப்புறம் கிரவுண்ட் நட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் அது மாதிரி ஓப்பனாக வைக்கணும் அப்படிங்கிற ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே கோகோனட் கட் பண்ணுறதுக்காக உடைக்கிறதுக்காக ஒரு இது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பாதாம் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறனால நான் ஊற வச்சு சாப்பிடுவோம். அதை மறந்துடுறதுனால இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன் வெளியே. இது நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஓட்ஸ். மார்னிங் மேக்ஸிமம் ஓட்ஸ் தான் சாப்பிடுவோம். இந்த இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கட் அப்புறம் கேக் ஐட்டம்ஸ் வாங்குறது தான். அதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு தனியாக பாக்ஸுக்காகலாம் அமௌண்ட் போடுறதில்ல. இது கூட வந்து அது மாதிரி ஒரு நல்ல கண்டெய்னர். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பவுல்ஸ் அப்புறம் ஸ்டீல் இது பவுல் அதெல்லாம் மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ். சவுதியில் மேக்ஸிமம் எல்லா கிச்சன்லேயும் ஹீட்டர் இருக்கும். ஏன்னா விண்டர் டைமில் ரொம்ப கூலாக இருக்குங்கிறதுக்காக ஹீட்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா கிச்சன்லேயும் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹாட் வாட்டர் வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே எப்படி கிச்சனில் அதே மாதிரியே மேக்ஸிமம் எல்லா கிச்சன்லேயும் ஏசி இருக்கும். வின்டரில் எப்படி கூலாக இருக்குமோ சம்மரில் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கும். உள்ளே வந்து குக் பண்ணவே முடியாது. அதனால் மேக்ஸிமம் எல்லா கிச்சன்லேயும் ஏசியும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் பாட்டில் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நான் மேலே எடுத்து வச்சுக்குவேன். என்றைக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அன்றைக்கி ரிலாக்ஸாக அந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். அதை தான் வந்து நான் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறேன். கண்டெய்னருக்கு நான் அதிகமாக நான் அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை. இருக்கிற பொருளை வச்சு ரீயூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் அண்ட் நீட்டாக கிச்சனை வச்சுக்கலாம்
அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன குட்டியான கிச்சன். இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தமிழ் ஃபார்ச்சூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர்.